வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்துருக்கோம். இதை நல்லா நம்ம கையை விட்டு நெருங்க கரைச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கட்டியெல்லாம் இல்லாம கையை விட்டு நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம கரைச்சு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வாண்ல வச்சுக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு நம்ம 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஃபர்ஸ்ட் இப்ப இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா சேர்த்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்துக்கு அளவா லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம ஆட்டு ரத்தத்தை ஊத்திடலாம். இது அப்படியே 1-5 நிமிஷத்துக்கு நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுண்டி வரட்டும். பாருங்க கலர் எல்லாம் மாறிடுச்சு. 1-5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆனோடன நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம கடையிலேயே வந்து உப்பு போட்டு கொடுத்திருப்பாங்க, அதனால இந்த ஸ்டீல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டு நீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி இப்போ இது கூட நம்ம 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம கடைசியா கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இப்ப ரொம்பவே சத்தான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.